இதுதான் பலரையும் வியக்க வைக்கிற நம்ம செஞ்ச மீன் தொட்டி. நாம இன்னைக்கு இந்த மாதிரி ஃபியூஸ் பண்ண டியூப்லைட்டா எப்படி சூப்பரான மீன் தொட்டியா மாத்தணும்னு சொல்லி இந்த விட நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டியூப்லைட்டோட வெளிப்புறத்துல இந்த மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கக்கூடிய கரைகளை ஒரு ஈர துணியை வச்சு சுத்தமா கிளீன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே இந்த மாதிரி ஒரு துணியை போட்டுவாங்க. போட்டுட்டு இந்த டியூப்லைட்டோட ஒரு முனையை கீழே வச்சுவாங்க. இன்னொரு ஒரு முனையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஓட்டை இருக்கும். அதில் ஒரு ஓட்டைக்குள்ள இந்த மாதிரி விட்டு மெல்ல மெல்ல தண்ணி இதை சுற்றி இருக்கிற இந்த ஒரு மெட்டல் மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் இருந்த அந்த மெட்டல் அதுக்கப்புறம் உள்ள மண்ணு மாதிரி இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததை நாம என்ன பண்ணோம்? இதில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போடணும். ஓட்டை போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குத்தூசி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்படி குத்தூசியை நல்லா பிடிச்சிட்டு அதை கீழே இதை வைக்காமல் லைட்டாக ஒரு நமக்கு 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓட்டை விழுந்துட்டு அடுத்தது அந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துவங்க. நூல் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி ஓட்டை போட்டு வச்சிருக்கிற சைடில் அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல அந்த நூல்கண்ட நல்லா சுற்றிடுங்க. அடுத்தது இந்த மாதிரி சிரிஞ்சில் கொஞ்சம் மண்ணெண்ணெய் எடுத்தோங்க. அந்த மண்ணெண்ணையை நம்ம ஆல்ரெடி நூல் சுற்றி இருக்கிறது மேலே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது இந்த நூல் மட்டும் தான் நனையணும். அடுத்ததாக நம்ம நூல் கட்டியிருக்கிற இந்த பகுதியில் மட்டும் தீயை கொளுத்தி விட்டுருங்க. அடுத்ததாக தீ ஏறுற பகுதியை மேல் நோக்கி தூக்கி வச்சுட்டு மெல்ல மெல்ல சுற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு சூப்பராக கட் ஆகிட்டு இப்போ அடுத்ததான் இதில் சுற்றிருந்த அந்த நூலை மட்டும் தனியாக வெளியில் எடுத்துருங்க. அடுத்ததான் நம்ம வெட்டின இந்த பகுதிக்குள்ளே கொஞ்சமாக மணல் எடுத்தவங்க. அந்த மணலை எடுத்து இதுக்குள்ளே போட்டுருங்க. இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துகிட்டு இந்த பகுதியை மூடிடுங்க. மூடிட்டு உள்ளே இருக்க மணலை மெல்ல மெல்ல அந்த மாதிரி ஆட்டுங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த டியூப்லைட்டில் எந்த இடத்துலையுமே அந்த வெள்ளை கலர் அப்படிங்கிறதே இல்லை. அதனால் நம்ம இதில் இருக்கிற மண்ணை மறுபடி நம்ம வெளியில் எடுத்துடலாம். அடுத்ததாக இந்த டியூபுக்குள்ளே தண்ணியை கொஞ்சம் உள்ளே ஊற்றி அலசிடுங்க. அடுத்ததாக இந்த மாதிரி 40 mm அளவு கொண்ட ஒரு எல்பெண்ட் எடுத்தவங்க. அந்த எல்பெண்டை நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கிற இந்த டியூப்லைட்டில் இந்த பொசிஷனில் வச்சு எம்சியில் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்சியில் வச்சு சூப்பராக நம்ம ஓட்டிட்டோம். இதுக்கு நீங்கள் எம்சியில் வச்சு தான் ஓட்டணும்னு அவசியம். உங்ககிட்ட க்ளூகோன் இருந்தால் அந்த க்ளூகோன் வச்சு கூட சூப்பராக நீங்கள் ஓட்டிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த செட்டப்பை சவுத்தில் நம்ம ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு இடத்துல நம்ம ஒரு ரெண்டு கிளிப் அடிச்சிருக்கோம். இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி பைப்பை கட் பண்ணி அதை கரெக்டாக பெண்ட் பண்ணி இந்த அளவு கரெக்டாக பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் பிவிசி பைப் தான் கட் பண்ணி பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. கடையில் கூட இந்த மாதிரி கிளிப் வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த செட்டப்பை நம்ம இதுக்குள்ளே நம்ம உள்ளே விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பை சூப்பராக நம்ம சவுத்தில் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி நிரப்பி இதுக்குள்ளே நம்ம மீன்களை உள்ளே விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டியூப்லைட்டுக்கு 3/4 அளவுக்கு நம்ம சூப்பராக தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ அடுத்ததான் இந்த தண்ணிக்குள்ளே நம்ம மீன்களை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மீன்களும் சூப்பராக நம்ம உள்ளே போட்டுட்டோம். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒருவேளை இதில் இருக்க தண்ணி அழுக்காயிடுச்சு தண்ணியை மாற்றினா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இதுக்கு மேலே ஒரு வளைய ஒன்று கட்டிடுங்க. கட்டி விட்டுட்டு இதை அப்படியே மெல்ல மெல்ல இப்படி திருக்கினீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க தண்ணியை பூராத்தி நீங்கள் வெளியே எடுத்துடலாம். திரும்ப மறுபடி இதே மாதிரி நேராக நிமித்திட்டு இதுக்குள்ளே தண்ணி ஊற்றினீங்க தண்ணி உள்ள சூப்பராக போயிடும். அதே மாதிரி நீங்கள் இதுக்கு இற போடணும்னா ஒன்றுமே இல்லை. இந்த ஓட்டலோடு இந்த இறைகளை எடுங்க. எடுத்து மெல்ல மெல்ல இந்த மாதிரி இதுக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் லேசாக தள்ளி விட்டாலே போதும் இந்த இறைகள் மிதந்து மிதந்து அந்த பக்கம் வரைக்கும் போயிடும். இந்த மாதிரி ஆக்சிஜன் போட்ட டியூப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதே நீங்கள் இந்த ஓட்டையில் விட்டுட்டு இந்த மாதிரி நீங்க விட்டாலே போதும் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் சூப்பரா கிடைச்சிடும். இந்த மாதிரி மீன் தொட்டி உங்க வீட்டுல செஞ்சு வச்சீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல வரவங்க எல்லாரும் வியந்து போய் பார்ப்பாங்க.